கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே, இந்த நாளினுடைய அலுவல் காரியங்கள், இந்த நாளினுடைய பிரயாணங்கள், இந்த நாளினுடைய அனைத்து காரியங்களை செய்வதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொள்ள என் தேவனை பாராட்டி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நீர் இடை கட்டி மீதியான நேரத்தில் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொள்ளும் பொழுது அது எங்கள் ஒவ்வொருவருடைய செவிகள் கவனிக்கிற வாயிலாகவும், எங்களினுடைய சிந்தனைகள் ஏற்றுக்கொள்கிறதாகவும், எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த அன்றுவரே எங்களுடைய இருதயம் துடிக்கத்தக்கதாய் என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க, தாழ்த்து உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 16:13. ஆதியாகமம் புஸ்தகம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்பொழுது அவள் என்கிறது ஆகார். அருமையானவர்களே, அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலிருந்து கண்டேன் என்று சொல்லி ஆகார் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பேசிக்காக புரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை காண்கிறார். என் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுதும் என் தேவன் உங்களை பார்க்கிறவராகவே காணப்படுகிறார். நீங்கள் தனி அறையில் இருக்கும் பொழுதும் இருட்டில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை காண்கிறவராகவே காணப்படுகிறார். ஆகாயத்தின் மேதிலே சென்று நீ அங்கே ஒரு கூடாரம் போட்டாலும், பூமியின் தாழ்விடங்களிலே சென்று அங்கே உனக்கு ஒரு குடிசையை போட்டாலும், என் தேவனுடைய கண்களுக்கு மறைவாய் உன்னால் இருக்க முடியாது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீர் என்னை காண்கிறீர், அதாவது என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலிருந்து கண்டேன் என்று சொல்லி ஆகார் சொல்கிறார். ஆக முதல் பகுதி எல்லாருக்குமே கிளியர், ஆண்டவர் நம்மை காண்கிறவர். நம்மளுடைய துக்கத்தை காண்கிறார், நம்மளுடைய வருத்தத்தை காண்கிறார், நம்மளுடைய வியாகுலத்தின் நேரத்தை காண்கிறார். மற்றவர்களால் தேவையில்லாமல் பழி சாற்றப்படும் பொழுது தேவன் என்னை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாராலையும் சொல்ல முடியும், என்னை காண்கிற தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ஆனால் எத்தனை பேரால என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில் இதை ஒரு கேள்வியாக நான் உங்கள் மத்தியில் கேட்கிறேன். ஆகார் என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொன்னது போல, நம்மில் எத்தனை பேரை ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்ல முடியும்? ஆண்டவரை பல விதங்களிலே காண முடியும். நம்மால் படிக்கிறதுக்கு தேவையான ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டு அவர் ஞானம் கொடுக்கிறவராக காண முடியும். சரீரத்தில் பலவீனத்திலே கர்த்தரை நீ நோக்கி கூப்பிட்டு உன்னுடைய பலவீனத்தின் மீது கர்த்தர் ஒரு பலத்தை தரும்பொழுது என் ஜீவன் உள்ள தேவன் பலத்தை தருகிறார் என்று சொல்லி உன்னால் சொல்ல முடியும். கடன் பாரங்களிலே நீ தவிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய கடன் பாரத்திற்கு ஒரு விடுதலையை தரமாட்டீங்களான்னு கேட்கும் பொழுது, கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும் பொழுது உன்னுடைய கடன் பாரங்கள் நீங்கினதன் படியினால என்னுடைய கடன் பாரங்களை கர்த்தர் நீக்கி போடுகிற தேவன் என்று உன்னால் சொல்ல முடியும். உன்னுடைய வாழ்க்கையின் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது, வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்குள்ளாக நீ பிரவேசிக்கும் போது, 2-வீலர்லேருந்து 4-வீலருக்குள்ள உன்னால் பிரவேசிக்கும் பொழுது, 4 டிஜிட் சேலரியிலிருந்து 5 டிஜிட் சேலரியாக உன்னுடைய சேலரி மாறும் பொழுது என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி உங்களால் சாட்சி சொல்ல முடியும். நான் இப்பொழுது அடுக்கடுக்காய் சொன்ன அத்தனை காரியங்களும் உலக பிரகாரமான காரியங்கள். நீ சம்பளம் வாங்குற, உன்னுடைய சரீரத்தில் சுகபலன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறாய், உள்ளத்தில் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாய், உன்னுடைய கடன் பாரங்கள் மறைகிறது, வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்குள்ளே போகிற, இதனால் நீ பரலோகம் போக போகிறது கிடையாது.
நான் என் தேவனை எவ்வண்ணமாக அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் சொன்ன இந்த உலக பிரகாரமான காரியங்களின் வாயிலாக நான் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆவிக்குரிய காரியங்களிலே நான் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை எனக்கு விரோதமாக வாய்க்காமல் போக செய்வார், எனக்கு விரோதமான மந்திரங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார். பிசாசானவன் கொடுக்கிற சோதனைகளிலிருந்து ஜெயத்தை தருகிறவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமாக வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும், என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நான் வேதனைப்படும் இந்த வேதனை கொஞ்சம் காலம் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்! பூமிக்கு பிரகாரமான அறிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரங்களிலே அறிந்து கொண்டவர்கள் வெகு சிலராய் காணப்படுவார்கள். பிரான்ஸ் என்னும் தேசத்திலே உண்மை நடந்த சம்பவம். பிரான்ஸ் என்னும் தேசத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு தயாரானார்கள். பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னாங்க, ஒரு பளிங்கு கற்களை நாம் வாங்கி, கல்லை நாம் வாங்கி, அந்த பளிங்கு கல்லிலே கானாவூர் கல்யாணத்தினுடைய அந்த சிற்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தில் இருந்த ஒரு கலைஞரை அவர்கள் அழைத்து அவர்களோடு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த கலைஞன் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் வருட கணக்கில் அந்த பளிங்கு கல்லில் என்ன பண்ணுறாரு, செதுக்கி கொண்டே வருகிறார். இந்த கல் சரியில்லை, வேறு கல் கொடுங்க, என்னுடைய ஆர்ட் வந்து தப்பாயிருச்சு, வேறு கல்லை மாற்றி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கல் லட்சக்கணக்கு செலவு மிகுந்த கல், ஏன்னா பளிங்கு கல். இந்த கல் எங்கே போக போகுதுன்னா ஆல்டரில் உச்சிக்கு கொண்டு போய் வைக்க போகிறாங்க. வருஷ கணக்கில் முயற்சி செய்து அந்த வேலையை அந்த மனிதன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் வந்து கேட்டாராம் ஒரு நாள் அப்பா கிட்ட, அப்பா இந்த கல் ஆல்டரில் உச்சியில் போக போகுது, சர்ச்சுக்கு வரவங்க 100 பேரில் 2 பேர் கூட மேலே அண்ணாந்து பார்ப்பாங்களான்னு தெரியாது, எல்லாருமே கீழே இருக்கிறவங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. உச்சியில் மேலே வைக்கப்பட வேண்டிய கல்லை நீ வருஷ கணக்கில் உட்காந்து நீ செதுக்கிட்டு இருக்கிறியே, நீ ஒரு சில மாதங்களிலே நீ முடித்து கொடுத்து விட்டு அடுத்த வேலையை பார்த்தேன்னா அடுத்த வருமானம் உனக்கு வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த மகன் கேட்ட பொழுது, இதை கமிட்டி மெம்பர் பார்க்குறாங்களா, இதை பாஸ்டர் வந்து பார்க்குறாங்களா, நீ என்ன செய்கிறன்னு யாருக்கு தெரிய போகுது, தூக்கி எடுத்து மேலே வைக்க போகிறாங்கன்னு அந்த பையன் சொல்லும்போது அந்த பையன்கிட்ட அந்த அப்பா சொன்னாரா, என்னுடைய என்னுடைய ஃபாதர் பார்க்குறாங்களோ, பாஸ்டர் பார்க்குறாங்களோ, கமிட்டி பார்க்குதோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னுடைய ஆர்ட்டை யார் மேலே பார்த்து ரசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த மகன் என்னிடத்திலே சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்த அந்த சிந்தனை நமக்கு அதிகமாய் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை காண்கிறார். ஒரு சகோதரர் இருந்தாராம் என்னுடைய வீட்டில், எங்களுடைய கன்னியாகுமரியில் ஒரு வீட்டை கர்த்தர் எங்களுக்கு என்று தந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது கன்னியாகுமரியிலையும் சரி, பொதுவாக இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் என்னுடைய வீட்டிலையும் சரி, நிறைய வசனங்களை நாம் வைத்திருப்போம். கடந்த நாட்களில் என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக என்னுடைய பெற்றோர் என்னுடைய அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய போர்டு வாங்கிட்டு வா, நம்ம உள்ளே என்டர் ஆனதும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே வசன போர்டு கடைக்கு போனேன். கன்னியாகுமரியில் நிறைய வசன போர்டு கடை இருக்கும். அந்த இடத்துல நான் கடந்து சென்று அப்படியே பார்த்துட்டே இருக்கும்பொழுது கர்த்தர் வார்த்தையினால் சொன்னார், அதை கரங்களினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிற வசனம் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததும் நேராக ஃப்ரண்ட் பார்ட்டில், நான் கதவை திறந்ததுமே ஃப்ரண்ட்டில் நான் அதை வைக்கும்படியாய் பிரயாசப்பட்டு நான் போயிருந்ததுமே அந்த இடத்துல தொங்க விட்டேன். என்னுடைய அப்பாவும் என்னுடைய சித்தப்பாவும் வந்து சொன்னாங்க, ஏன்னா இந்த வசனத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. சரி உடனே நீங்கள் விரும்புகிறத நான் வாங்கிட்டு வரேன் சொல்லி அந்த வசன போர்டை மாற்றிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற வசனத்தை மாற்றுறது எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற வசனம் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அதுவும் கதவை திறந்ததுமே ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்கணும். கதவை பூட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதன் இருந்தாராம், அந்த மனிதர் சொன்னாராம், என்னுடைய வீட்டில் கதவை திறந்ததுமே நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கணும்னு சொல்லி, ரொம்ப பெருசாக நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஹாலில் ஃப்ரண்ட் போர்ஷனில் என்ன பண்ணியிருந்தாராம், மாட்டி விட்டுருந்தாராம். இந்த வசனம் அவருடைய வாவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா டிவியை பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்ப்பார், ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். சினிமா பார்க்குறோம், ஆண்டவர் பார்க்குறார். சீரியல் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளை பார்க்குறார்.
ரெண்டு பேர் கூடி உட்காந்து இல்லாத மூணாவது ஆளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், கதவை திறந்து தான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், கதவை சாத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருன்னு போது அந்த மனிதனுடைய இருதயத்தில் அது ஆழமாய் பதிய ஆரம்பித்ததாம். என் தேவன் என்னை காண்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியம் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நம்ம எத்தனை பேர் நாம் உணர்வுள்ளவர்களாய் காணப்படுகிறோம், கர்த்தர் என்னை காண்கிறார் என்று சொல்லி சபையிலே சென்று வாக்குவாதம் செய்யும் பொழுதும் கர்த்தர் நம்மை காண்கிறார், ஊழியக்காரர்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை காண்கிறார், குடும்பத்தினர்கள் இடத்தில் ஐக்கியப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காண்கிறார், திருட்டளவாய் காரியங்களை கணவனுக்கு தெரியாத மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்யும் பொழுது, பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த ஆகார்? ஆகாரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? ஆகாரனுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமும் சாராளும் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயதில் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாமும் சாராளும் நகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் தனியாக நகைக்கிறாள், இவன் தனியாய் நகைக்கிறான். ரெண்டு பேரும் 85 வயது வரை அவர்கள் காத்திருந்தார்கள். அதாவது 10 வருட காலம் அவர்கள் காத்திருந்து சாராள் ஒரு நாள் தன்னுடைய கணவராகிய ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாள், ஆண்டவர் எனக்கு குழந்தை தருவார்ன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் உமக்கு குழந்தை என் மூலமாக தான் தருவார்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலையே, பேசாமல் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு நீங்கள் போய் குழந்தையை பெற்றெடுக்கும் வழியை பாரும் என்று சொல்லி தன்னுடைய கணவரை ஆகாராகிய அடிமை பெண்ணோடு அனுப்புகிறார். ஆகார் கற்பம் தரிக்கிறாள். ஆகார் கற்பம் தரித்து குழந்தையை பெற்றவிடமே இந்த சாராளுக்கு பொறாமல் வந்துடுது. சாராளுக்கு பொறாமல் வந்ததுமே போய் ஆபிரகாமை பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க. சாராள் என்கிற சகோதரி சாராள் நிமித்தமாக ஆபிரகாம் ஆகாரின் இடத்துல சொல்ல, உனக்கு தேவையான ஆகாரத்தையும் உனக்கு தேவையான தண்ணீரையும் ஒரு துருத்தியில் எடுத்துகிட்டு உன்னுடைய குழந்தையை எடுத்துகிட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிலிருந்து வெளியே துரத்தி விடப்பட்ட இவள், நான் எங்கே செல்வேன் என்பதை அறியாதவளாக கடந்து செல்கிறாள். வேதம் சொல்கிறது அவன் சென்ற ஸ்தலம் மனாந்தரமான ஸ்தலம், பாலைவனமான ஸ்தலம். பாலைவனம் என்றால் பேசுகிறதற்கு ஆட்கள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, தன்னை சுற்றிலும் ஒன்றும் இல்லாத சுத்தமாக மணலும் சூடும் நிறைந்த இடமாய் காணப்படுகிறது. அங்கே ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியின் அடியிலே இந்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு தூரமாய் சென்று நான் என்னுடைய குழந்தையை சாவதை காண மாட்டேன் என்று சொல்லி ஆகார் தன்னிட ஆண்டவர் இடத்துல முறையிடுகிறார். ஆண்டவர் அவளை கண்டு ஒரு துறவை உண்டு பண்ணி அந்த இடத்துல தண்ணீரை உண்டு பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து தனக்கு தேவையான தண்ணீரை என் தேவன் ஏற்படுத்தி, நீ எந்த வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டாயோ அதே வீட்டிற்கு மறுபடியும் சென்று சாராளுக்கு நீ அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். எந்த வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டாலோ அதே வீட்டில் ஒரு கெஸ்டாக மறுபடியும் உள்ளே என்டர் ஆகும்போது தான் அந்த சூறை அந்த செடியின் அடியிலிருந்து தண்ணீர் துறவை கண்டவுடனே இவள் சொல்லுகிறார், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நம்மில் எத்தனை பேர் நாம் கர்த்தரை கண்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கண்டோம். அது ரொம்ப முக்கியம் அருமையானவர்கள். என் தேவனை நான் ருசித்து பார்க்க வேண்டும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ருசித்து பார்க்க வேண்டும். எனக்கு விரோதமாக சீறுகிறவர்கள் அடங்கி போவதை நான் காணும் பொழுது, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவதை நான் காணும் பொழுது, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என் அண்டையிலே வந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக எழும்பும் பொழுது நான் புரிந்து கொள்வேன், எனக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், நான் அந்த தேவனை கண்டு கொண்டேன் என்று சொல்லி, சும்மா வயிறுவலியிலிருந்து தலைவலியிலிருந்து சுகத்தை தருகிறவராகவும் பண தேவையை சந்திப்பதாக வரும் பொது பொருளாதார ரீதியான தேவைகளை சந்திப்பவராகவும் ஆண்டவரை நான் காண மாட்டேன், என் தேவனை நான் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ள ஒரு ஜீவியத்திலே என் தேவனை நான் காண்பேன். மூன்று பேர் வேதத்திலிருந்து கர்த்தரை கண்டவர்களையும் மூன்று பேர் கர்த்தரை காணாதவர்களையும் நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ஆகார் கர்த்தரை கண்டவளாக காணப்பட்டாள். இரண்டாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 39:9-10 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பு மிகவும் அழகுள்ளவள் என்று சொல்லி கண்டு அந்த யோசேப்பை நித்தம் நித்தம் தன்னோடு இருக்கவும் தன்னோடு தவறு செய்வதற்கும் அழைக்கிறாள். ஆனால் இவனோ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இங்கே எங்கே கர்த்தர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது போர்த்திபார் இல்லை, உடனிருக்கும் வேலையாட்கள் யாருமே இல்லை, உனக்கு விரோதமாக நான் தப்பு பண்ண மாட்டேன், உன்னுடைய கணவருக்கு விரோதமாக பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை எனக்கு விரோதமாக பண்ண மாட்டேன், என்னுடைய எஜமானனுக்கு விரோதமாக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் யோசேப்பு சொன்ன காரியம், இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி, ஏன் என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்கிறேன்னு சொன்னார்னா, அவர் என்னை காண்கிற தேவன் என்பதை
புரிந்து வைத்திருந்தான். இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தனிமையில நீ போய் பாவம் செய்யறவனா இருக்கலாம், யாருக்குமே தெரியாது, யாரை பத்தியோ நீ உட்கார்ந்து அவதூறான காரியங்களை நீ பேசிக்கொண்டு இருக்கிறாயா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. அவர் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லி மறக்கிற தேவன் அல்ல, அவர் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் அவர் உன்னை தண்டிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் என்னை காணவில்லை என்று சொல்லி துணிகரமாய் நாம் பாவம் செய்வோமானால் இந்த காலை வேளையில நாம் நம்மை சிந்தித்து பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை காண்கிறார், அவர் நிச்சயம் நம்மை தண்டிப்பார். இந்த பூமியிலே நம்மை தண்டித்து அவர் மாற்றுகிறவர்வாக மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த பூமியிலே நாம் மனம் திரும்பவில்லை என்றார், அவர் தூக்கி எடுத்து என்னை நரகத்தில் போடுவதற்கும் அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகவே அந்த தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு நான் வாழ வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 32:30 ஆதியாகமம் 32:30 யாக்கோபை குறித்து அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். 32:30 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டான். அப்போ நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல? தன்னுடைய சகோதரனை காண்பதற்கு முன்பாக யாப்போக்கு என்னும் நதி அண்டையிலே, நீரனை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விடேன் என்று சொன்ன பொழுது, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்த பொழுது அவன் சொல்லுகிறான், என் தேவனை நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல பெனியேல் என்று சொல்லி பெயர் எடுக்கிறான். மூணு பேரை நான் காட்டினேன், ஒன்று ஆகார், ரெண்டு யோசேப்பு, மூன்று யாக்கோபு. ஆகார் தன்னுடைய எஜமானனால் துரத்தி விடப்பட்ட பொழுது, காப்பாற்றப்பட்ட பொழுது ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்கிறாள். இரண்டாவதாக யோசேப்பு, நான் பாவம் செய்வதற்கு சகல வாசல்களும் எனக்கு திறந்து வைக்கப்பட்டிருந்த பொழுது நான் என்னை தேவன் காண்கிறார், அதனால் நான் இந்த பாவத்திற்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக யாக்கோபு, என்னுடைய சகோதரனை நான் சந்திப்பதற்கு இந்த ஒரு காரியம் தடையாக இருக்குமானால் என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, என்னுடைய தகப்பனாரோடு நான் சொன்ன தவறை அண்ணன் நான் திருத்திக்கிறேன், நான் அங்கே என்னுடைய பேர் என்னன்னு கேட்கும்பொழுது என்னுடைய அப்பா கிட்டே ஏசான்னு சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறீங்க, நான் யாக்கோபு மாத்திரமல்ல நான் எத்தன் என்று சொல்லுகிற ஏமாற்றுக்காரன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஒருவன் புரிந்து கொள்வான் ஆனால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வரும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்று பேரை நான் காட்ட விரும்புகிறேன். அவர் என்னை காண்கிற தேவன் என்கிற உணர்வு இல்லாமல் மரித்து போனார்கள். அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால ஏன் அந்த மூணு பேரை காட்டுறேன் அப்படின்னா, நாமும் அவனமாக மாறி போகக்கூடாது என்பதற்காக நான் அதை காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம், நான் அந்த சம்பவத்தை நான் அப்படியே சொல்கிறேன், நான் வேதத்திலிருந்து எடுக்க விரும்ப எடுக்கலை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:16-26-27 இந்த சம்பவமானது குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:16, சீரியா என்னும் தேசத்தினுடைய படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகியாய் காணப்படுகிறான். அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டுமே என்று சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறான். ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவனுக்கு கை கொடுக்கல. அவளுடைய வீட்டில் இருந்த அடிமை பெண் ஒருத்தி சொல்லுகிறாள், நீ இஸ்ரேவேல் தேசத்திற்கு போய் அங்கே எலிசா என்னும் தீர்க்கதரிசி அண்டையில் நீ செல்வாயானால் அவன் கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிறபடியினால் அவன் சொல்வதெல்லாம் நடக்கும், ஒருவேளை உனக்கு சுகம் அங்கே கிட்டும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அடிமை பெண் அனுப்புகிறதாக பார்க்கிறோம். ரொம்ப சலசலப்புக்கு அப்புறமா இவன் கிளம்பி போகிறான். இவன் கிளம்பி போனதுமே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ யோர்தான் நதிக்கு போய் 7 முறை முங்கி எழும்பு என்று சொல்லி. இவன் கோபம் அடைகிறான். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற நதிகளை காட்டிலும் சீரிய தேசமாகிய என்னுடைய தேசத்தில் இருக்கிற நதிகள் எவ்வளவு பெரியவைகள், அங்கே இருக்கிற நதிகள் இல்லை என்றா இங்கே என்னை வந்து முங்க சொல்லுகிறாய் என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, உம்முடைய கர்த்தருடைய தாசன் உமக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நீ செஞ்சிருப்பதானே, சின்ன ஒரு விஷயம் தானே, போய் 7 முறை பேசாமல் முங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்பொழுது 6 முறை முங்குகிறான், அவனுடைய சரீரத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. 7வது முறை முங்குகிறான், அவனுடைய சரீரம் குழந்தையினுடைய சரீரத்தை போல் மாறுகிறது. அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பி வரான், ரொம்ப சந்தோஷம், என்னுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் மறைந்தது என்று சொல்லி வேக வேகமாய் ஓடி வந்து தம்முடைய ஆண்டவருடைய மகன் அந்த எலிசா தீர்க்கதரிசி ஊழியக்காரன் இடத்துல வந்து சொல்கிறான், நான் உனக்கு வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறேன், நான் 2 மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்திருக்கிறேன், தயவாய் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி அந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அவன் எவ்வளவு ஏதும் அவன் சொல்லி சொல்லி பார்க்கிறான், ஆனால் இவன் வேண்டாம் என்று சொல்வதில் உறுதியாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொன்னது கர்த்தருடைய
சுபாவம் அருமையானவர்களே, இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அநேக காரியங்களை வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறோம். எலிசா தீர்க்கதரிசி, ஆமாமா நான் பிரேயர் பண்ணதுனால தான் இது கிடைச்சிச்சு, அதனால ஏதோ ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி அவர் வாங்கவே இல்லை, வேண்டான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவர் மிகவும் வேதனையோடு என்னடா வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நாகம்மன் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. உடனே கிளம்பி போனதுமே கேஆசி கேட்குறாரு, எனக்கு ரெண்டு நாள் லீவு வேணும்னு கேட்குறாரு. உடனே எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் போயிட்டு என்னுடைய தேவர்களை நான் காண வேண்டும், அல்லது நான் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் கேட்குறாரு. ரெண்டு பொதி மண் வேணும் அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், சமாதானத்தோடய போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து லீவு கேட்டவன் எங்கே ஓடுறான் அப்படின்னா நாகம்மனை தேடு ஓடுகிறான். ஏனென்றால் அந்த மாற்று வஸ்திரத்தின் மீது இவனுடைய இருதயம் காணப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல பல சுபாவங்கள் பல குணங்கள் இருக்கிறது. நாகமானுக்கு இருந்த குணம் நன்றியுள்ள உள்ளம், எலிசா தீர்க்கதரிசிக்கு இருந்த குணம் நான் அல்ல என் தேவன் கிரியை செய்தார் என்று சொல்லி, கேயாசிக்கு இருந்த குணம் ஐயோ பொழைக்க தெரியாத மனுஷன் இவ்வளோ வெகுமதியை விட்டுட்டானே, இதை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற குணம் ஓடோடி போறுகிறான். நாகமான் தன்னுடைய மிருகத்தில் அவன் பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்த அந்த மிருகத்திலிருந்து கீழே குதித்து சுகச்செய்தியா என்று கேட்கிறான். நாகமானை பார்த்து கேயாசி சொல்லுகிறான், ஆமாம் சுகச்செய்தி தான், நீ வெளியே வந்த மாத்திரத்தில் என்னுடைய என்னுடைய எஜமானனுடைய வீட்டில் ரெண்டு பேர் வந்தாங்க, அந்த ரெண்டு பேருக்கு தேவையான மாற்று வஸ்திரங்களை போய் அந்த நாகமான் கிட்ட வாங்கிட்டு வான்னு சொல்லி போய் சொல்றான். இவன் சொல்கிறான், ஒரு தாளந்து அல்ல உனக்கு ரெண்டு தாளந்தை தரேன், ரெண்டு மாற்று வஸ்திரத்தை தரேன்னு சொல்லி ஒரு பொதி நிறைய எடுத்து தன்னுடைய வேலைக்காரன் மேலே வச்சு போய் இது கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கேயாசி அந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு புதைச்சிட்டு வீட்டில் வரான். வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல வந்து அமைதியாக நிற்கிறான். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன கேட்குறாரு, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல கேயாசி சொல்கிறான், நான் எங்கும் செல்லவில்லை என்று சொல்லி அவன் சொல்கிறாரு, என்னுடைய மனம் முன்னோடு இருக்கவில்லையா, நீ கடந்து சென்று யார் இடத்திலிருந்து அந்த பொருட்களை வாங்கினாயோ அவனிடத்திலிருந்து விடப்பட்ட அந்த குஷ்டரோக முன்னடையில் இப்பொழுதே வரும் சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் வருகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை காணவில்லை என்று சொல்லுகிற கடின இருதயத்தோடு மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதையும் சாப்பிடலாம், எதையும் வாழலாம், எப்படியும் இருந்துக்கலாம், ஆனால் சர்ச்சுக்கும் போவேன், நான் திருவிருந்து எடுப்பேன், ஞானஸ்நானம் எடுப்பேன், என்ன வாழ்க்கை இது, ஆண்டவர் என்னை காண்கிறார் என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா என்னுடைய உணர்வு குத்தப்பட வேண்டும். நான் ஒரு தவறு செய்யும் பொழுது அடுக்கடுக்காக போய் சொல்லுகிறான், நான் லீவு கேட்டதும் தப்பு, நாகமான் கிட்ட போய் சொன்னதும் தப்பு, திருப்பி வந்து நான் எங்கேயும் போகலைன்னு சொன்னதும் தப்பு. அடுக்கடுக்காய் போய் 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 போயாய் அடுக்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் போய் சொன்னதின் நிமித்தமாக அவன் பொருளாசையின் மீது இச்சை உள்ளவனாய் காணப்பட்டபடியினால எலிசா தீர்க்கதரிசியை தேவையில்லாம எலிசா தீர்க்கதரிசி தான் அனுப்புனார்னு சொல்லி இவனுடைய பெயரை அவன் யூஸ் பண்ணதுனால கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் அவன் காணப்பட்டபடியினால விளைவாக என்ன பெற்றுக்கொண்டான்னா, நாகமான் இடத்திலிருந்து கடந்து வந்த குஷ்டரோகத்தை இந்த வேலைக்காரன் பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற சிந்தை இல்லாமல் மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமா? இந்த இரவு இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை காண்கிறார், என் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார், என்னுடைய சிந்தனைகளை கேட்கிறார், என்னுடைய செயல்களை கேட்கிறார், மற்றவர்களை பற்றி கூடி பேசும்பொழுது ஆண்டவர் நம்மை காண்கிறார், அதற்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் தராமல் விட மாட்டார். அருமையானவர்களே, இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 7 ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கூடின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தாரால் 36 பேரை வெட்டி துரத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பட்ட ஒரு பெரிய படுதோல்வியாக அதனை கருதி ஐயோ என்று சொல்லி யோசுவா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் ரெட்டு உடுத்தி சாம்பலிலே கிடக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான் என்று சொல்லி. அந்த திருடன் ஆகிய ஆகான், நான் யாரையுமே என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, அவன் திருடிய சகல பொருட்களையும் கொண்டு சென்று அவனுடைய கூடாரத்தின் அடியிலே புதைத்து வைத்ததாக காண வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய ஆண்டவர் மேலே வானத்திலே பார்க்கிறார், மேலே வானத்திலே நீ சென்றாலும் பார்க்கிறார், பூமிக்கு அடியே நீ சென்றாலும் பார்க்கிறார். ஆகான் பூமிக்கு அடியே ஒழித்து வைத்திருந்ததை தேவன் கண்டு அந்த 600,000 பேருக்கு தோல்வியை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆகான் என்பவன் இந்த 600,000 பேரும் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை புரிஞ்சிருந்தாலும், என் ஆண்டவரும் என்னை காணவில்லையே என்று சொல்லி அவன் புரிந்து என் தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்திருக்கும்னா அவன் திருடி இருக்க மாட்டான், அவன் ஒழிச்சு வச்சிருக்க மாட்டான். யோசுவா கூப்பிட்டு சொல்றாரு, மகனே நீ ஒழிக்காத, ஏன்னா ஆண்டவர்கிட்ட உன்னால ஒழிக்க முடியாது, நீ ஒழிச்சு வைக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையுமே ஆண்டவர்கிட்ட இருந்து உன்னால ஒழிக்க முடியாது, நீ ஒழிக்காதன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவன் கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் நேர்த்தியாய் அந்த இடத்தை காட்டுகிறார். அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் எல்லாருமே தூக்கி எடுத்துட்டு போய் சுட்டு கொளுத்துகிறார்கள்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கா? இல்லை அப்படின்னா இந்த நாளிலே நீங்கள் உணர்வுடைய வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது மற்றும் கடைசியாக ஆதியாகமம் புஸ்தகம் 27:19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். மூன்றாவதாக மற்றும் கடைசியாக யாக்கோபு கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற உணர்வு இல்லை. நீங்கள் சொல்லலாம், தன்னுடைய தாயார் தானே இந்த யாக்கோபு தப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆமாம், ஆனால் யாக்கோபு தான் அடி வாங்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபுக்கு உணர்வு இல்லாமல் போனது. யாக்கோபு திரளான ஆஸ்திகளை சம்பாதித்தான், ஆனால் மனதிலே சந்தோஷமோ சமாதானமோ இல்லாமல் போனது. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் கேட்டபொழுது, யாக்கோபு என்கிற தன்னுடைய பெயரை மறைத்து என்னுடைய பெயர் ஏசா என்று சொல்கிறான். பக்கத்தில் வா, நான் உன்னை தடவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தாயார் மூலமாக ஒரு ஆட்டினுடைய தோலை எடுத்து தன்னுடைய கரங்களிலே கட்டி வைக்கிறாள். அந்த தோலை தடவி பார்த்துட்டு, ஆமாம், சத்தம் தான் யாக்கோபு மாதிரி இருக்குது, சரீரம் ஏசா தான், வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி திருட்டளவாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். திருட்டளவாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எப்பொழுது கணக்கு கேட்கிறார் தெரியுமா? பல வருடங்கள் கழித்து யாப்போக்கு என்னும் நதியில் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி. இவன் மறந்துட்டான், என்னுடைய அப்பா கிட்ட நான் ஏசான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி அவன் மறந்துட்டு இருப்பான். ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல கேட்குறார், உன்னுடைய பேர் என்ன? இந்த இடத்துலையும் அவன் போய் சொல்லியிருந்திருப்பான், நான் கர்த்தர் நிச்சயம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்னால் ஒழிக்க முடியாது, எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் யாக்கோபு, நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி மூன்று விதங்களில் அவனுடைய பெயரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன்னுடைய பெயர் யாக்கோப் எனப்படாது, இனி உன்னுடைய பெயர் எத்தன் எனப்படாது, இனி நீ ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்படுவதில்லை, நீ இஸ்ரவேல், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லப்படுவாய் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வு என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு நீ என்னுடையவன் என்று சொல்வதற்கும் பாத்திரவானாய் நாம் காணப்படுகிறோம். என்னைக்கு ஏசப்பா என்னை பார்க்கலன்னு சொல்லி அடுக்கடுக்கா போய் அடுக்கடுக்கா பாவம் அடுக்கடுக்கா தவறுகள் செய்து கொண்டு சபையிலே வந்து ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய எஜமானனை நாம் மதிக்கிறதில்லை, சபையை நாம் மதிக்கிறதில்லை, போதகர்களை நாம் மதிக்கிறதில்லை, நம்மை சுற்றிலும் இருக்கிற அவர்களுக்கு விரோதமான அவதூறுகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இல்லாத ஒருத்தர் பத்தி தவறாய் மற்றவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் செய்யும் போது ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இல்லை அப்படின்னா நாம் நிச்சயம் ஆண்டவர் இடத்துல நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நான் வாசித்தேன், கேயாசி ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற இருதயம் அவனுக்குள்ள இல்லாதபடினால அவனுக்கு வந்தது குஷ்டரோகம். ஆகான், ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு அவனிடத்தில் இல்லாதபடினால அவனை கொலை செய்து அவனை சுட்டெரிக்கிறார்கள். மூன்றாவதாக யாக்கோபு ஆண்டவர் என்னை காணவில்லை என்று சொன்னபடியினால அவன் திருட்டளவாய் பெற்று தன்னுடைய தாயாரினுடைய மரணத்தையும் அவன் காணாமல் ஓடி போகிறான். அருமையானவர்களை, அவன் ஓடி போன பிறகு அவன் மறுபடியும் வரான், தன்னுடைய தாயார் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை ஆண்டவர் என்னை காணவில்லை என்று சொல்லி, ஆண்டவர் காண்கிற தேவன் என்று சொல்லி, ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். நான் பேசுகிற பேச்சை என் ஆண்டவர் காண்கிறார், என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவர் காண்கிறார், என்னுடைய செயல்களை காண்கிறார். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னுடைய நண்பர்கள் என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த காண்கிற தேவன் உங்களை நிச்சயம் தவறு செய்தால் தண்டிப்பார், உண்மையாய் நேர்மையாய் வாழ்வீர்களானால் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா, அந்த உணர்வை எனக்கு தாங்கன்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல
காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த வாரத்தையும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் நாங்கள் கடந்து வர நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஒருபோதும் ஒரு பாவத்திற்கும் நாங்கள் அடிமைப்படக்கூடாதப்பா. தயவாய் நீங்கள் இறங்குங்க. நீர் எங்களை காண்கிற தேவன் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு எப்போதும் நாங்கள் வாழ என் பரம தகப்பன் நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அனுவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நாங்கள் கடந்து செல்லுகிற எவ்விடத்திலும் எங்களுடைய பார்வைகள் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய பிரீதியாய் காணப்படட்டும். தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதமான செட்டைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் அற்புதமாய் நிறங்களை வழி நடத்துங்க. அதிசயமாய் நிறங்களை வழி நடத்துங்க. தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராமின் சேனலில் நீங்கள் ஆசீர்வதிங்க. அடியினை மறைத்து நீர் வெளிப்பட்டு உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்தோடு உடைய பிள்ளைகளாய் வாழ்வார்களாக. தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே.